அங்க வேதம் சொல்லுகிறது, அந்த யுத்தத்திலே மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, சவுல் அங்கே அந்த யுத்தத்திலே அதிகமாக சேதம் அடைந்தான். அல்லேலூயா, அவன் தாக்கப்பட்டான். அப்பதான் நாலாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது, சவுல் அவனுடைய ஆயுததாரிய கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இவர்கள் கையில நான் சாவதோடு என்னை கொன்றுவிடு. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அதிகமாய் பயந்தான்? நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் இந்த சவுல் கூட இல்லை, ஒரு இருள் அவனை வந்து தாக்கிவிட்டது. ஆண்டவர் அவன் கூட இல்லை, ஒரு இருள் அவனை தாக்கிவிட்டது. அதனால என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அங்கே சாகும்படிக்கு அவன் விரும்பினான். அவன் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில சாவதோடு என்னை கொன்றுவிடு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா வசனம் நால பாத்தீங்கன்னாக்கா, அங்க வசனம் சொல்லுது, அந்த சாவு எப்படி உண்டானது? முதல்ல பட்டயத்தை எடுத்து அந்த பட்டயத்தின் மேல அவனே விழுந்தானாம். அல்லேலூயா. அவன் விழுந்து, இது தற்கொலை, இது அவனாக சாவும்படிக்கு, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில சாகாதபடிக்கு அவனாக என்ன செய்தான், அந்த அவனுடைய பட்டயத்தை எடுத்து அந்த பட்டயத்தின் மேல விழுந்து கொண்டான். அல்லேலூயா. பின்பு நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஆயுததாரி அங்கே அவன் விழுந்து சாக துடிச்சிட்டு கிடக்கிறதை பார்த்து அவன் அவனை கொன்று போட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஆயுததாரியும் அங்கே அவனோடு கூட அவனும் செத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். இப்படி பைபிள்ல பல இடத்துல நம்ம இப்படி தங்கள் ஜீவனை எடுத்துக்கொள்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. கொலை செய்வது இன்னொன்னு, ஆனா இன்றைக்கு நம்ம இங்க பாக்குறது தாங்களாக தங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்கிறதே பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தை திரும்பி வாசிப்போமா, 31 சங்கீதத்தின் 15 வசனத்தை பார்ப்போமா. அந்த வசனத்தின் ஆரம்ப வார்த்தை என்னோடு கூட கவனிப்பீங்களா? அந்த வசனம் சொல்லுகிறது, என் காலம் யாருடைய கையில இருக்குது? உம்முடைய கையில. எல்லாரும் பிரைஸ்தல்லா சொல்லுங்க, யாருடைய கையில இருக்குது என்னுடைய காலம்? கர்த்தருடைய கையில என்னுடைய காலங்கள் இருக்கிறது. வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த மாலை நமக்கு செய்வாராக. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் இந்த கையை உயர்த்தி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பேசுங்க, உங்க சத்தத்தை மட்டும் நான் கேட்கும்படிக்கு விரும்புகிறேன், எனக்கு மனுஷ குரல் வேண்டாம். அப்படியே ஜோம் பண்ணுங்க, கையை உயர்த்திக்கங்க. எனக்கு மனுஷ குரல் வேண்டாம், எனக்கு வேற யார் குரலும் வேண்டாம், எங்க பாஸ்டர் குரல் கூட வேண்டாம். ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்க, என் கூட நீங்க பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்க. கர்த்தர் பேசுகிற ஒரு தேவன். ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் உங்க சத்தத்தை கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாய் இன்றைக்கு மாலை பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடி அதன் பின்பு நான் ஒருவேளை யாராவது நீங்க சாட்சி கொடுக்கணும்னு ஏவப்பட்டிருந்தீங்கனாக்கா, நீங்க சாட்சி கொடுக்கவும் உங்களை நான் அழைக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், அவருக்கு மகிமை. ஒரு பாடலையும் முதல்ல என் கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கர்த்தர் உங்களையும் என்னையும் எல்லா காலங்களிலும் அவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். ஓகே, வெரி குட். என் கூட பாடுங்க, டி மைனர். பரிசுத்த ஆவி என் மீது வரும்போது நான் என்ன அடைவேன்? எல்லாரும் சொல்லுங்க, நான் பெல்லன் அடைவேன். நான் சொல்லிட்டேன், நம்ம சர்ச்சில் ரெண்டு காரியம் அடிக்கடி வலியுறுத்துவோம். ஒன்று, பரிசுத்த ஆவி நிரப்புன்னு நம்மளை. இன்னைக்கு கூட எத்தனை பேர் நம்புறீங்க நம்மளை பரிசுத்த ஆவி அனுபவர் நிரப்புவார்? கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. எஸ், நம்மளை நிரப்புவார். ஓகே. ரெண்டாவது ஒரு காரியம், நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நான் அறிந்த இயேசுவே இன்னும் அநேகர் அறியினேன். அல்லேலூயா சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட். என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். பரிசுத்த ஆவி என் மீது வரும்போது நான் என்ன அடைவேன்? வெள்ள அடைவேன். ஆமென். ஒருவேளை ஏவப்பட்டீங்கன்னா
நீங்கள் சாட்சி கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தலாம். சாட்சி கத்தர் பேசின சாட்சியாக இருக்கணும். கத்தர் உங்களை உணர்த்துன்னு இந்த சாட்சியை நீ கொடு, அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னால் நீ தவற சொல்ல, சாட்சி சொல்ல தவறாதே. ஆமே. கைகளை தட்டி கொண்டு என் கூட சேர்ந்து பாருங்க. ஆவி நம்மீது வரும்போது நான் வெள்ள நடக்கிறேன், இசையா வெள்ள நடக்கிறேன். சொல்லுங்க. பரிசுத்த ஆவி நம்மீது வரும்போது நான் வெள்ள நடக்கிறேன், இசையா வெள்ள நடக்கிறேன். அல்லேலூயா. பெரியவர். இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க சாட்சி கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது கலங்கி வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு யாராவது நெருக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? உங்க மனசுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் அவர்களுடைய சிந்தையிலே அலக்கழிக்கப்படுகிறார்கள். ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை சிந்தனையில். பலவிதமான உலக போராட்டங்கள் அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை யாராவது இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் இந்த இரவு வேலையில நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் பெரியவர். அவருடைய ஆளுகைக்குள்ளார கையை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு இரவு பெரிய காரியம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இருள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். காரியருள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். சாபங்கள் உடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க மேல ஒரு தேவ பிரசன்னம் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்லதை செய்வார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எதிர்ப்புகளை உடைக்கிறேன். உங்க சிந்தனைகளை கர்த்தர் புதுப்பிப்பார் என்று ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் நம்ப விரும்புறீங்க? இன்னைக்கு ஆலயத்தை விட்டு நான் போகும்போது நான் புதிதாக்கப்பட்ட சிந்தையோடு போக போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானமா சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு இரவு நான் ஆலயத்தை விட்டு போகும்போது ஆண்டவரே நான் புதிதாக்கப்பட்ட சிந்தையோடு போக போறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நல்லதை செய்வார். சொல்வோமாமே. அல்லேலூயா. ஒருவேளை யாராவது நீங்க சாட்சி கொடுக்க விரும்பினால் நீங்க சாட்சி கொடுக்கலாம். பிரைஸ் த லார்ட். சுருக்கமா சொல்லுன்னு ரெண்டு வார்த்தையில சொல்லணும். அம்மாவுக்கு வாரம் வாரம் சாட்சி இருக்கு. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாதாக. என்னுடைய சாட்சி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை உள்ளது. நான்
படுக்கும்போது நாங்கள் 11:30 தூக்கம் வருதுன்னு படுத்துட்டோம் பாருங்க. ஆனால் நான் படுத்து கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு தூக்கம்லாம் போயிடுச்சு. விடிய விடிய நான் முடிச்சு தான் இருந்தேன், தூங்கவே இல்லை. 4:40 அப்போ நான் என்ன சொன்னேன், ஆண்டவரே என் தூக்கம் இல்லை, நான் போய் சபையில் கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வந்துடும், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார்னா அதை எனக்கு கேட்க முடியாது, நான் தூங்கிடுவேன், ஆனால் என் கண்ணை நீங்கள் தான் பிடிச்சிக்கணும், எனக்கு தூக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்தேன். உண்மையிலே என் தேவன் ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் கண்ணு எடுத்துதான் ஆண்டவரே என்ன அப்படி எனக்கு இதாகிடுச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் ஜபத்துலேருந்து எல்லா காரியமும் பண்ணிவிட்டு பாஸ்டர்கிட்ட ஜபித்தேன். அது மட்டும் இல்லை, அங்கே ராபஜனா டைமில் அங்கே பாட்டு பாடும்போது என் கையில் ரெண்டு குள்ளங்கையிலையும் அப்படியே ஒரு ஜெல்லு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு வெயிட்டு என் கையை அப்படியே உயரமாக தூக்கிக்கிட்டே போகுது. பாட்டு முடிஞ்சது, ப்ரேயர் முடிஞ்சதும் அந்த இது மறைஞ்சது. இப்படியாக தேவன் என்னை வழிநடத்தி வர்றதுனால என் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் த லார்ட். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. வெரி குட். கத்தர் பெரியவர், தாயை கத்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. வேற யாராவது நீங்கள் சாட்சி சொல்லணுன்ட்டு விரும்புகிறீங்களா? வெரி குட் ரினிஷா, காட் பிளஸ் யூ. மகள் சாட்சி கொடுக்க நாம் கேட்போம். கத்தருக்கு மகிமை. நீங்கள் வேற யாராவது கொடுக்கணுன்னு விரும்பினா அப்படியே முன்னுக்கு சீக்கிரமாக வந்துடுங்க, அப்படியே இந்த முன்னுக்கு சேரில் அமர்ந்துருங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எஸ்மா ப்ரைஸ் லார்ட். லாஸ்ட் சாட்டர்டே எனக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, ஸோ அதுக்காக ஃப்ரைடே போய் தங்கணும். ஸோ 2 இருந்தனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அது புது பிளேஸ்னால போய் தங்கணும். அப்புறம் அந்த காம்படிஷன் என் கூட வரவங்க எல்லாமே ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புளாக இருந்தாங்க, ரொம்ப பயந்தேன். அப்போ அன்னைக்கு வெனஸ்டே வந்து நிறையா ப்ரே பண்ணும் போது முடியும் போது பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், சமாதானத்தோடு போன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்வது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான இது. என்ன நம்பிக்கையோடு போனான்றே அடுத்த வாரம் கண்டிப்பாக வெனஸ்டே வந்து உங்களுக்காக நான் சாட்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு போனேன். அதே மாதிரி அந்த காம்படிஷன் என்னென்னலாம் பயந்தனும் எதுவுமே இல்லாதபடி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதுக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. மகளே கத்தரவனை ஆசீர்வதிப்பார். நீ தைரியத்தோடு தேவ சமூகத்தில் நின்று இதை சாட்சியா சொன்னபடி நாளை கர்த்தருவனை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து கேட்போம். பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். ஒரு மாசத்துக்கு முன்பதாக என்னோட எல்டர் சன்னோட வாலெட் காணா போயிருச்சு. வெள்ளிக்கிழமை காணா போய் தேடி தேடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி தேடி கிடைக்கவே இல்லை. அவர் சொன்னாரு, டைனிங் டேபிள்ல தான் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ வச்ச இடத்துல இருந்திருக்காது, நீ வேற இடத்துல வச்சிருப்பேன்னு. தேடணும், கிடைக்கவே இல்லை. திங்கக்கிழமை வரைக்கும் அவர் அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. திங்கக்கிழமை என்னோட மருமகன் மோகன் வீட்டுக்கு வந்துட்டு என்ன காணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சன்னை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம், வாலெட் காணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், டே மச்சான் அன்னைக்கு நீ கீழே வச்சுக்கிட்டு இருந்தேன், நான் பார்த்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்பயே நினச்சேன், அன்றைக்கி நான் வந்து மண்டே நான் வந்து ஃபாஸ்டிங் எடுத்து ப்ரே பண்ணேன், ஆண்டவரே இந்த வாலெட் காணும், அது இப்போ அவன் வந்து சட்டத்துக்கு விரோதமாக இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறான், எப்படியாச்சும் இன்றைக்கி அந்த வாலெட்டு எப்படியாச்சும் இன்னைக்கு எங்கே இருந்தாலும் ஆண்டவரே அது இன்றைக்கி எங்கள் கண்களுக்கு என்ன காடு காணு கிடைக்கு கிருப செய்யுங்கன்னு சொல்லி நான் அன்றைக்கி ஜெபித்தேன். அன்றைக்கி அதே மாதிரி அந்த மோகன் வந்தார். வந்துட்டு பிறகு அவர் சொன்னார், நீ நான் அன்றைக்கி சொன்னேன் உனக்கிட்ட, நீ இதுக்கு பார்த்து எடுத்துகிட்டு போ வைக்காது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. சரி எதுக்கும் கீழே போய் தேடி பாருங்கள் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து வீட்டுக்கு கீழே மோட்ரு இருக்கும், அது ஒரு பழைய மோட்ரு, அது பாய்க்காத மோட்ரு. அந்த மோட்டர்லேயே பேப்பர் இருந்திருக்கு, அந்த பொருள் வைக்கிற இடத்துல பேப்பருக்கு கீழே அது மூடி யாரோ வச்சுருக்குறாங்க அந்த வாலெட்டை. கர்த்தர் நாமத்துக்கு சோஸ்திரம். அது யாரோட கண்களை வந்து அன்னாடிக்கும் அந்த இடத்துல பிள்ளைங்க மேலே வந்து இந்த உகாமா கிளாஸுக்கு போகிற பிள்ளைங்க வந்து அந்த மோட்டருங்களை உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் அப்படி மறைச்சிட்டு அந்த வாலெட்டு கிடைக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதே என்னோடய எல்டர் சன்னோட பாஸ் வந்துட்டு ஒரு 3 முன்னுக்கு இப்போ பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டில் அவர், நாங்கள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம், பாலத்தில் வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு கால் வருது, இந்த மாதிரி பாஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப பயங்கரமாக சீரியஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் வந்துச்சு. அப்போ நாங்கள் உடனே காரில் சொன்னால் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறோம், எல்லோரும் ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் இங்கே வந்து சர்ச்சில் வந்து பாஸ்டர் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே யாரோ வந்துட்டு நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் அவரை குணப்படுத்தணும், அவருக்கு உயிருக்கு எந்த ஒரு சேதமும் வரக்கூடாது, நாங்கள் சாட்சி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ தான் நான் சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி வந்திருக்குது. பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில், நீங்கள் சொன்னுங்க யாரோ ஒருத்தவங்க நீங்கள் வெளியில் உள்ளவங்களுக்காக நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நானும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறேன், எங்கள் ஹஸ்பண்டும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் ஒரு 2 பிறகு அவர் பரிபூர்ண சுகம் அடைஞ்சு இப்போ நல்லா நார்மல் வந்து நார்மலாக ஆகிட்டார். கர்த்தரோட நாமத்துக்கே சுவாசிக்கிறார். அவர் ஆண்டவர் அறியலனாலும் கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்டு அவருக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். ஆமீன்.
Thank you, praise the Lord. கரங்களை தாட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தாயே, நீ கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினபடியினாலே, உன் குடும்ப சார்பிலே சாட்சியை நீ பகிர்ந்து கொண்டபடியினாலே கர்த்தர் உனக்கு நல்லதை செய்வார். பிரைஸ் த லார்ட். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். இன்னும் ஒரு சாட்சியை சீக்கிரமாக கேட்டு நாம் இன்னும் ஒரு பாகம் தெய்வ வார்த்தை கேட்போம். என் மனசில் இன்னைக்கு ஏவப்படுறேன். இடையில ஒரு வேலை யார் கண்டா நான் பேசி கொண்டிருக்கும் போது கர்த்தர் பேசி ஒரு வேலையை ஒரு சாட்சியை கொடுக்க உன்னை ஏவினார் என்றால் நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். கேட்போம். பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரியா, போன வருடம் 9 மாசத்துல பாஸ்டர்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வேலையில் உயர்வு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணேன். ஒஃபர் லெட்டர் எடுத்துகிட்டு மேலே கேலரியில் பாஸ்டர்கிட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் ப்ரே பண்ணிவிட்டு போனேன். இந்த 8 மாதம் இந்த வருஷத்தில் ஆண்டவர் இன்னொரு வேலையில் இன்னொரு ப்ராஜெக்டில் ஒரு நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்து உயர்வு கத்தர் கொடுத்துருக்குறாரு. நான் ஆண்டு மிக நன்றி சொல்கிறேன். ஐம் ஸோ ஆர்டினரி பர்சன். ஆனால் ஆண்டவர் 8th இடத்துல வைத்து அழகுபடுத்து பார்க்கும் பொழுது தாவீது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினாரோ, துதிக்கிற மனசனை உயர்த்தினாரோ, அதே போல் துதிக்கிற சபையில் வைத்து ஆண்டனை உயர்த்ததுக்காக ஆண்டருக்கு மிகவும் நன்றி செலுத்துறேன். திருச்சபைக்கும் தலைமை போத்தவருக்கும் அவருக்கு செஞ்ச சின்ன சின்ன ஜெபமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நான் கத்தரி நான் ஸ்தோதரிக்கிறேன். நன்றி செலுத்துறேன். ஆமென். ஹல்லேலூயா. மகனே, கத்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் பெரியவர். ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் இன்னொரு வாசலை கத்தர் திறக்கிறவர். எத்தனை பேருக்கு அதில் நம்பிக்கை இருக்கு? சில பேர் ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் ஒரே கவலை வந்துடும், ஐயோ போச்சே அப்படின்னு. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஐயோ எல்லாமே தடையாக இருக்குதே அப்படின்னா, எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்குதே. அல்லேலூயா. ஆனால் வாசலை அடைக்கிறவரும் திறக்கிறவரும் யாருங்க? கத்தர். உன் வீட்டுக்கு நேராக, உன் வாழ்க்கைக்கு நேராக, உன் காரியத்துக்கு நேராக கத்தர் திறந்த வாசலை வைக்கிற ஒரு தேவன். இது ஒரு பெரிய சாட்சி. அல்லேலூயா. ஒரு சின்ன பாகத்தை என்னோடு கூட கேட்டீங்க. நான் இன்னொரு காரியத்தை என் மனசில் ஏவப்பட்ட இன்னொரு வேதத்திலே ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் இப்போ கொஞ்சம் முன்ன சொன்னேன், பைபிளில் சில பேர் தற்கொலை பண்ணினார்கள். நான் ஒரு 2 பேரை உங்களுக்கு சுற்றி காட்டினேன். யூதாஸ் காரியோத் தன் தற்கொலை செய்து கொண்டான் என்று பார்த்தோம். ஒரு இருள் அவனை மூடிக்கொண்டது. அவன் திட்டம் போட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆசாரியர்களை போய் பார்த்து அவரை காட்டி கொடுக்கறதுக்கு வேலை பேசினவன் அவன். அவன் கெத்செமனி தோட்டத்திலே முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தவன் அவன். காட்டி கொடுத்த பின்பு அவனுக்குள்ளார ஒரு இருள். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு குற்ற எண்ணம் அவனை எவ்வளவு தூரத்துக்கு வாதித்ததுன்னா, அவன் தன் தற்கொலை செய்து கொள்ள கூடிய அளவுக்கு. ரெண்டாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு சுத்தி காட்டினேன், பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா பெலிஸ்தியர்களுக்கு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் அதிகமாய் தாக்கப்பட்டு, இஸ்ரவேல் தாக்கப்பட்டு, அவன் பெலிஸ்தியர்கள் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் கையில் சாவதோடு நானாய் தற்கொலை செய்து கொள்வது மேல் என்று அவன் கையில் உள்ள பட்டயத்திலேயே விழுந்து சாக பிரயாசப்பட்டவன். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் பைபிளில் நான் ஒரு மூணு இடத்தை நான் உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். வேதத்திலே முதலாவது என் கூட நீங்கள் இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எக்லேசியஸ்டஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், பிரசிங்கின் புஸ்தகம் 2nd chapter. Come with me to the book of Ecclesiastes. ஒருவேளை யாராவது நீங்க சாட்சி கொடுக்கணும்னு ஏவப்பட்டீங்கன்னா நீங்க சாட்சி கொடுக்கலாம். கத்தர் பெரியவர். உங்க சாட்சி எப்படிலாம் இருக்கலாம் தெரியுமா? கத்தர் இப்போ உங்களுக்கு உணர்த்துற ஒரு சாட்சியா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் உனக்கு இந்த அற்புதத்தை செய்தேனே, இதை சாட்சியா சொல்லு அப்படின்னு சொல்ற ஒரு சாட்சியா இருக்கலாம். அல்லது இப்போ கத்தரும் உங்க கூட பேசி கொண்டிருக்கலாம். சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. கத்தரும் உங்க கூட இப்போ பேசி கொண்டிருக்கலாம். எப்படின்னா, தேவ வார்த்தை புறப்பட்டு வரும்போது அது உன்னோடு பேசும் ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஒருவேளை கத்தர் உன்னை ஏவினார்னா நீ சாட்சியாய் சொல்லி கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. நான் ஒரு 3 இடத்துல பார்த்தேன். முதல்ல என் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், பிரசிங்கின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசிங்கின் புஸ்தகத்தில் 2nd chapter 17th வசனத்தை எனக்கு கவனியுங்கள். சாலமோன் ராஜா எழுதும்போது இந்த சாலமோன் ராஜா வாழ்க்கையை குறித்து எல்லாமே மாயே என்று சொல்லி இந்த பிரசிங்கி புஸ்தகத்தில் எழுதின ஒரு பெரிய பிரசிங்கி தான் இந்த சாலமோன் ராஜா. அவர் வாழ்க்கையை குறித்து எழுதும்போது இந்த குறிப்பிட்ட வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். அதன் பின்பு தமிழிலே நம்ம வாசிக்க கேட்போம். 2nd chapter 17th வசனத்தை அங்கே வாசிக்கிறேன். Therefore, I hate life because
The work that was done under the sun was grievous to me, for all is vanity and grasping for the wind. வாசிங்க, அவர் சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம பிடிப்போமா? என்ன வார்த்தை கவனிங்க, வாசிங்க பார்க்கலாமாமா? ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையெல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது. எனக்கு எப்படி இருந்தது? விசனமாய் இருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆரம்ப வார்த்தையை வாசிங்கமா பார்க்கலாம். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். யாரு சொல்றது? சொல்லுகிறார் சாலமோன் ராஜா. சொல்லுகிறார் எல்லாம் மாயே என்று எழுதின இந்த சாலமோன் ராஜா இந்த குறிப்பிட்ட வசனத்திலே அவர் எழுதி சொல்கிறார், இந்த ஜீவனை என்ன செய்தேன்? வெறுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து என் பின்னால் வான்னு சொல்கிறார். எல்லாம் கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தள்ளார் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்மளை வெறுக்குன்னு, சுயத்தை வெறுக்குன்னு, இது வேற. Praise the Lord. ஆனால் இங்கே சாலமோன் ராஜா சொல்லுகிறார், ஜீவனை வெறுக்கிறேன். அல்லேலூயா. ஜீவனை வெறுக்கிறேன். இது எதை காட்டுதுன்னா, கொஞ்சம் வர்ணித்து நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா, சில சமயத்தில் வாழ்க்கையின் ஓரத்துக்கு நெருக்கப்படுகிறோம், நசுக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சாலமோன் ராஜா இந்த பாகத்தை எழுதும்போது தன் வாழ்க்கையின் ஒரு 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 இக்கட்டான ஒரு ஒரு சூழ்நிலையில் எழுதி சொல்லுகிறார், வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா. சில பேர் சொல்கிறாங்க, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. சில பேர் இப்படி என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, என் பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறேன், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. நம்பினர்வர்கள் மோசம் பண்ணிட்டாங்க, எல்லாமே போச்சு, வாழ்க்கையை வெறுத்துட்டேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன், இனி வாழ்வதோடு சாவதே மேல். எதுக்காக வாழ்றாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்காக தான் வாழ்றாங்களா? அல்லேலூயா. சாலமோன் ராஜா வாழ்க்கையில எல்லாத்தையும் பெற்றவன், அனுபவித்தவன். அவன் கூட வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் அனுபவித்துட்டு ஒரு கட்டத்துல சாலமோன் ராஜா சொல்லுகிறார், வாழ்க்கை வெறுப்பு. அல்லேலூயா. யாராவது இருக்கிறீங்களா சர்ச்சில் இன்னைக்கு இரவு? இருக்கிறீங்களா? நீங்க வெறுப்போடு வந்திருக்கிறீங்க. வெறுப்பா இருக்கு, வாழ்றதுக்கு வெறுப்பா இருக்குது. அல்லேலூயா. சில பேருக்கு ஏன் இருள் வந்துச்சுன்னு ஒரு பயம், சில பேருக்கு ஏன் பகல் வந்தது என்று ஒரு பயம், கடன்காரன் வந்துருவானேன்ற ஒரு பயம். அல்லேலூயா. சில பேர் இருள நினைச்சு பயம். அல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளையை, ஏதாவது ஒரு சூழ்நிலையில நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஏன் ஆண்டவர் இன்னைக்கு இரவு உன் கூட பேசுறாருனா, உன்னை விடுவிக்கும்படிக்கு, உன்னை தூக்கி விடும்படிக்கு, உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு, உன் வாழ்க்கையில குறுக்கிடும்படிக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பெரிய அற்புதம் செய்வாராக. இது சாலமோன் ராஜா எழுதினார். என்ன சொன்னார்? வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னார். அல்லேலூயா. ஐயா, வாழ்க்கை வறுத்து போனவன் யாரா இருப்பான்? வாழ்க்கையில் ஒண்ணும் இல்லாதவன் நினைப்ப. ஆனால் சாலமோன் ராஜா எல்லாம் இருந்தும் வாழ்க்கையை வறுத்தவன். சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்ம அறிகிறோம். என்ன அறிகிறோம்னா, எல்லாமே இருந்து கடைசியில் நிம்மதி இல்லைன்னு செத்து போறான். அல்லேலூயா. நிம்மதி இல்லைன்னு செத்து போகிறான். சொல்லுங்க. பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. சோ கர்த்தர் பெரியவர். என் பிரியமான தேவ பிள்ளையே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நீ வெளியே வா. இந்த 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 ஒரு ஒரு இருதயத்தை ஒரு வேளை பாதித்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்கு இடம் இல்லை இன்னைக்கு ராத்திரி. இந்த பலவீனத்துக்கு இடம் இல்லை இன்னைக்கு ராத்திரி. பரிசுத்த ஆவிய கேள். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளார வரும்போது, பூர்ணமானவர் வரும்போது, பூர்ணமற்றது உன்னை விட்டு ஓடி போகும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்ற நாமத்திலே. என் கூட சேர்ந்து ஜெபத்தோடு சொல்லுங்க, இயேசு என்ற நாமத்திலே.
இப்படிப்பட்ட கட்டு, சொல்லுங்க இப்படிப்பட்ட கட்டு, இப்படிப்பட்ட ஆவிகள் என்னை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். இன்னொரு நபரையும் நான் பைபிள்ல இதே போல வாழ்க்கையை வெறுக்கிற ஒன்றை பார்க்கிறேன். ஒன்று ராஜாக்கள் 19 நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். எலியா தீர்க்க தரிசி ஜெசுபேலுக்கு பயந்து வேதம் சொல்லுகிறது, இந்த எலியா ஓடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 19 நாம் பார்க்கிறோம். கம் வித் மீ டு 1 Kings chapter 19 and I want you to come to verse 4. 4 என் கூட வாருங்கள். 19 4 என் கூட வாருங்கள். கம் வித் மீ டு சாப்டர் 19 and verse 4. இட் சேஸ், Himself went a day's journey into the wilderness and came and sat down under a broom tree, and he prayed that he might die and said, it is enough now, and now Lord, take my life, for I am better than my I am no better than my fathers. Shall we say praise the Lord? Hallelujah. இவர் என்ன சொல்றார்னா, என் பிராணனை எடுத்து, டேக் மை லைஃப். யாருங்க? சாதாரணமான ஆட்கள்ல சாலமோன் ராஜா, ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா. அவன் சொன்னான், வாழ்க்கையை வெறுக்கிறேன்னு சொன்னான். இப்போ இங்கே பார்க்குறோம் இந்த எலியா தீர்க்க தரிசி. சில சமயத்தில் நீங்களும் நானும் சில பாடல் கூட பாடுறோம், எலியாவை, எலியாவின் தேவன் நம் தேவன் பாடுறோம். சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். கத்தரே தேவம், கத்தரே தேவம், கத்தரே தேவம் என்று ஒரு அதிகாரத்துக்கு முன்னே எலியா கர்த்தரின் நாமத்தை உயர்த்தினவன். அவன் ஜெபம் பண்ணி வானத்தில் இருந்து தேவ வல்லமே அக்னியை போல வந்து அவன் வைத்திருந்த பலிபீடத்தில் இருந்த பழியை ஆண்டவர் அப்படியே வாரிட்டு போனார். பால் தேவர்கள் கூட போராடினான். அவங்க வைத்திருந்த பழி எப்படி இருந்துச்சுன்னா, பழிப்பீடத்தை கட்டி அதுக்கு மேலே பழியை செலுத்தும்படி பழியை வைத்திருந்தார்கள். பால் தேவர்கள் தங்கள் சரீரத்தெல்லாம் வெட்டி கொண்டு கத்தி கொண்டு கதறி கொண்டு அவங்க தேவனை கூப்பிட்டார்கள். ஆனால் அவங்க தேவன் வரவில்லை. சொல்லுங்க பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. ஆனால் அவங்க வைத்திருந்த பழியை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுற்றி ஈரம் இல்லை, நல்லா காஞ்சி எந்த நிமிஷமும் அது அப்படியே அக்னியில பற்றிட்டு போக முடியும். ஆனா எலியா வைத்த பழியில எலியா என்ன செய்தானா, அதை சுத்தி தண்ணீரை ஊத்தினானா, வழியே கிடையாது. அல்லேலூயா. அந்த பழியை அப்படியே அக்னியில எடுத்துக்கொள்வதற்கு வழி கிடையாது. காரணம் என்ன, அந்த பழியை சுத்தி பழியெல்லாம் தண்ணீரால ஊத்தப்பட்டு தண்ணீர்ல மெருங்கி கொண்டிருக்குது. ஆனால் எலியா ஜெபம் பண்ணின போது வேதம் சொல்லுகிறது, கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் உனக்கு வேணும்னா, உனக்கு இந்த தேவன் மேல ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இந்த தேவன் உனக்கு பெரிய காரியம் செய்ய முடியும். உன் தலையெழுத்து மாறும், உன் இருள் விலகும், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். நம்புகிறவன் பிழைப்பான், நம்புகிறவனுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் இன்றைக்கு இரவு நிச்சயமாய் செய்வார். சொல்லுங்க 3 ஆமென், ஆமென், ஆமென் என்று சொல்லுங்க. உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு குறிக்கிட்டு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்ப வேதத்திலே இங்க நீங்க பார்க்கிறோம், எலியா சொல்லுகிறார், நான் சாக வேண்டும். முதல்ல சாலமன் சொன்னார், நான் வாழ்க்கையை வெறுக்கிறேன். அல்லேலூயா. எலியா இப்ப சொல்றார், நான் சாக வேண்டும். வாசிங்க அந்த வசனத்தை தமிழ்ல, 4 ஒன்று ராஜாக்கள் 19 வாசி. அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் சாக வேண்டும் என்று சொல்றான் ஒன்னு, போதும் ஆண்டவரே சொல்றான் இன்னொன்னு சொல்றேன், என் வாழ்க்கை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிரியமான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் நிலைமை எப்படி இருக்கு இன்னைக்கு ராத்திரி? I want to open up your heart. உங்க இருதயத்தை இந்த சுகமளிப்பு ஆராதனையிலே நீங்கள் திறப்பீர்கள் என்று விரும்புகிறேன்.
நீங்க திறந்து ஆண்டவர்கிட்ட ஒன்றும் மறைமுகம் வேண்டாம். ஆண்டவர் உன்னை இருக்கிற மாதிரியே சந்திக்க ஒரு தேவனாய் இருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்வார் இன்றைக்கு இரவு சொல்லுங்க. பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நிச்சயம் அவர் அற்புதம் செய்வார். நம்ம இன்னொரு நபரையும் சுத்தி காட்டுகிறோம். யோனாவின் புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா, யோனாவின் புஸ்தகத்துல நீங்க பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னா, இந்த யோனா என்பவன் அதை ஆண்டவர் நினைவைக்கு போ சொன்னார், அவன் நினைவைக்கு போக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நினைவே பட்டணத்துக்கு இந்த திசையில போக சொன்னார், அவன் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு கப்பலை எடுத்து இந்த அந்த நினைவே பட்டணத்துக்கு முன்புறமாக இருக்கிற தர்ஷீஷ் பட்டணத்துக்கு போகும்படிக்கு அவன் வேதம் சொல்லுகிறது. அவன் கப்பலை எடுத்து அந்த கப்பலின் அடித்தளத்தில் போய் அவன் அங்கே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். அவன் ஆண்டவர் போ சொன்னது நினைவே அவன் சொன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டே ஓடினவன் தான் இந்த யோனா. இவன் என்ன செய்தான்? கப்பல் எடுத்து தர்ஷீஷ்க்கு போய்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆண்டவர் ஒரு பெரிய புயல் காற்றை வர பண்ணி அந்த கப்பல் முழுகி போகிற ஒரு நிலைமை வரும்போது அங்க படகு கப்பல் ஓட்டிகள் அறிகிறார்கள், இது ஆண்டவருடைய ஒரு கோபம். இங்க கப்பலில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மேல ஆண்டவர் கோபமாய் இருக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்களாம்? சீட்டு போட்டார்களாம். அந்த சீட்டுல யாருடைய பேர் வந்துச்சா? யோனாவுடைய பேர். எங்கடா இந்த யோனா அப்படின்னு சொல்லி அவருக்கு கப்பலில் தேடி பார்த்து அடித்தளத்திலே அவன் கப்பலில் உறங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவனை தூக்கி கடலில் போட்டார்கள். ஒரு மீனின் வயிற்றிலும் அவன் அகப்பட்டான். வேதம் சொல்லுது அந்த மீனின் வயிற்றில 3 நாட்கள் அகப்பட்டவன் அங்கே ஆண்டவரை நோக்கி அப்ப கூப்பிட்டான். ஆண்டவர் எங்க போ சொன்னாரோ அந்த இடத்திலேயே அந்த மீன் போய் அவனை கக்கி விட்டது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த பட்டணத்திலே போய் வேக வேகமாய் அவன் என்ன செய்தானா, ஏன்னா ஜோமண்ணா பாருங்க, 3 நாள் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க. அவன் ஜோமண்ணா இப்ப என்ன செஞ்சானா, அந்த பட்டணம் முழுவதும் போய் சீக்கிர சீக்கிரமாய் சுவிசேஷத்தை சொன்னானா. அல்லேலூயா. என் கூட யோனாவின் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு இரவு நிச்சயமாய் பேசுவார். இந்த காரியத்தை பேசி முடித்த பின்பு என் கூட ஒருவேளை யாராவது ஏவப்பட்டவர்கள் இன்றைக்கு நீங்க ஒருவேளை சாட்சி கொடுக்கணும்னு இன்னும் ஏவப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி நீங்க சாட்சி கொடுக்கலாம். பிரைஸ் த லார்ட் சொல்வோம். 4வது அதிகாரத்தை என்னோடு கூட கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 4 அதிகாரம் தான் இந்த புஸ்தகத்துல இருக்கு. வேதம் சொல்லுதே அவன் வேக வேகமா இப்ப பட்டணம் முழுதும் சுவிசேஷம் சொல்லிட்டு அவன் ஓடி வந்து பட்டணத்துக்கு வெளியில இந்த பட்டணத்துக்கு நேரா உட்கார்ந்து கொண்டு அவன் நினைச்சான் இந்த பட்டணம் அழிய போகுதுன்னு நினைச்சான். ஏன்னா அந்த பட்டணத்தார்கள் பாவம் செஞ்சு தேவ கோப ஆக்கினைக்கு ஆளானாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன், ஆனா அவங்க மனம் திரும்பினா தப்பித்து கொள்வார்கள். யோனா போய் சுவிசேஷத்தை வேகமா சொல்லி முடிச்சுட்டு ஓடி வந்து பட்டணத்தை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா பைபிள் சொல்லுது அந்த பட்டணத்தின் ராஜாவுக்கு இந்த யோனாவின் செய்தி எட்டினதாம். உடனே ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ராஜா உடனே மனம் திரும்பினான். கைகளை உயர்த்தி பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. அந்த நாட்களில ராஜாக்கள் பிரபுக்கள் மனம் திரும்பினால் அந்த பட்டணத்தார்களே மனம் திரும்புவார்களாம். அதனால நினைவே பட்டணத்தார்களே ராஜாவே மனம் திரும்பினார், நாமும் மனம் திரும்பவும் சொல்லி எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. அப்ப ஆண்டவர் கண்களுக்கு அவர்கள் பட்டார்கள். யா மனம் திரும்பின இடத்துல சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. மனம் திரும்பின இடத்துல தேவ கோப ஆக்கினியாய் ஒருவேளை ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்கிறார், உன் குடும்பத்தின் மேல கோபமா இருக்கிறார், நீ மனம் திரும்பினு வச்சுக்கோ, அந்த கோபத்தை ஆண்டவர் தணித்து போடுவார். கைகளை உயர்த்தி ஒரு பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. ஒருவேளை உன் பாவத்தினால ஒருவேளை உன் நீ செய்கிற சில காரியத்தினால ஆண்டவர் கோபமா இருந்தா அந்த கோபம் தணிந்து போவதற்கு ஒரே வழி என்னன்னா நீ அவருடைய வந்து சரணடைவது பெரிய காரியமா இருக்கும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்ப வேதம் என்ன சொல்லுது வாசிப்போம். 4:8 எனக்கு கவனிங்க, நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நாம் கேட்போம். Look at verse 8. Jonah chapter 4. And it happened when the sun arose that God prepared a vehement east wind and the sun beat on Jonah's head so that he grew faint. Then he wished death for himself and said, it is better for me to die than to live. வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. இவன் என்ன சொல்றான்?
ஒரு ஆண்டவர் அவன் உட்காந்து பார்த்துட்டே இருக்க அந்த நினைவு பட்டணம் அழிய போதுன்ட்டு ஆண்டவர் ஒரு காத்த வரப்பண்ணால் சூடாக ஒரு அனலை மூட்டினார். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, அவனுக்கு அந்த சூட்டின் கோபத்தில் அவன் சொல்றான், நான் சாவதே சரி என்று சொல்றான். வாசிங்க பார்க்கலாம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி தனக்குள்ளே நல்ல கவனிங்க, தனக்குள்ளே நீ மனசுக்குள்ள விரும்பினதை கூட கத்தர் பார்க்கிறார். தெரியுதானே எல்லாரும் சொல்லுங்க, வாயில ஒரு வார்த்தை புறப்படுவதற்கு முன்பே கத்தர் நீ என்னத்தை யோசிக்கிறேன்னு அறிந்த தேவன். சொல்லுங்க ஆமென். நீ வாயில ஏதாவது ஒன்னு பேசி கோபமா பேசினா சுத்தி துக்கப்படுத்துற நீ பேசுறது மூலமா, ஆமேன். ஆனா கத்தர் நீ பேசுறதுக்கு முன்னே அறிந்திருக்கிறார் நீ என்ன பேச போற. அப்ப இந்த யோனா என்ன ஆச்சா, வாசிக்க பாக்கலாம். தனக்குள்ளே நலமாயிருக்குமே என்றான். மனசுல அவன் எண்ணிக்கொண்டான், யோ உயிரோடு இருக்கிறதோடு செத்து போவது நல்லதுன்னு நினைச்சானா, சாலமோன் செத்தால் நல்லது என்று நினைத்தான். அல்லேலூயா. எலியா அப்படி நினைத்தான், யோனாவும் அப்படித்தான் நினைத்தான். ஆனா கத்தர் இன்னைக்கு உனக்கு என்ன சொல்றார் பாப்பமா? ரோமர் புஸ்தகத்தை எடுங்க, புதிய ஏற்பாட்டில் ரோமர் புஸ்தகத்தை, அதன் பின்பு ஒரு வேலை யாராவது நீங்க சாட்சி கொடுக்க விரும்பினா இன்னும் ஒரு சின்ன நேரம் உங்களுக்கு, அதன் பின்பு இன்னும் ஒரு சின்ன பிரசங்கம் நாம் அப்புறம் துதிக்க போறோம். கத்தர் பெரியவர், பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. என் கூட சேர்ந்து ஒரு வசனத்தை கவனிங்க, ரோமர் 10:13 வசனத்தை என் கூட கவனிங்க. ரோமன்ஸ் சாப்டர் 10:13 என் கூட சீக்கிரமாய் அந்த வசனத்தை கவனியுங்கள். அதுல கத்தர் என்ன சொல்லுகிறார் என்றதை கவனிப்போம். Everyone on the name of the Lord will be saved அப்படினு வசனம் சொல்லுது. நான் வாசிங்க சீக்கிரமாய். பிரைஸ் தி லார்ட். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும், மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும், தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். எனிவன், நீ யாராயிருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி இந்த நாமத்தை நீ தொழுது கொண்டனா, இந்த நாமத்தை நீ கூப்பிட்டனா, இந்த ராத்திரி இந்த நாமத்தின் மேல நீ நம்பிக்கை வைத்தனா, நீ என்ன செய்யப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். இன்னொரு வார்த்தையில ரட்சிக்கப்படுவாய்னா என்ன அர்த்தம்னா, நீ காப்பாற்றப்படுவாய். நீ போற பாதையில அழிவை நீ காண்பதை பார்க்கலாம், நீ சுகத்தை. நீ போற பாதையிலே தீங்கை நீ பார்க்கலாம், உன் பாதையிலே நீ வெளிச்சத்தை. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று சொல்கிறார். நம்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க. உன் வாழ்க்கை மாறும், உன் தலையெழுத்து மாறும், உன் சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நல்லதை நிச்சயமாய் செய்வார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். என் கூட சேர்ந்து ஒரு பாடல், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஐம் நாட் ஷுவர் வாட்ஸ் த காட். ஓகே, என் கூட சேர்ந்து பாட ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பாடலை பாடி, அதன் பின்பு சாட்சி கொடுக்க நீங்க கண்டிப்பா சில பேர் இருப்பீங்க. இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்க மாட்டார். பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க, சரியா? ட்ரை. கையை அப்படி அசைத்து கொண்டு கூறேங்கே.
15வது அதிகாரத்திலே வசனம் 53 54 5 இதை போய் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது சொல்கிறார், மரணத்தை குறித்து பேசி சொல்கிறார், அப்பொழுது மரணம் விழுங்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சொல்லுகிறார், மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை வென்று பாதாளத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த இயேசு பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு மாலை கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன இடைவேளை நம் இன்னும் சாட்சியை கேட்டு நம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கேட்போமா? கர்த்தர் பெரியவர். வேற யாராவது ஏவப்பட்டு அப்படியே இருந்தீங்கன்னா வரணுன்ட்டு வர வேண்டாம், ஆனால் கர்த்தர் பேசிட்டாருன்னா சும்மா உட்கார்ந்துருக்க வேண்டாம், ஓடி வந்து இப்படி முன்னால நாற்காலியில் சீக்கிரமாக உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். என் தம்பி வந்து பெங்களூரில் இருக்கான். அவன் எப்போவுமே என்கிட்ட பேசும்போது நான் இயேசு நம்பலை, இயேசு என் வாழ்க்கையில் நல்லது செய்யலை அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு அவனுக்கு வந்து 20 வயசில் ஒரு பையன் இருக்கான். 2 வீக்ஸ் பேக் வந்து ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு எனக்கு கால் பண்ணி அழுகுறான். என்னன்னா, மோட்ரு பெரிய மோட்ரு ஓட்டிக்கிட்டு போயிருக்கான் அந்த 20 வயசு பையன், ஒரு நாயை ஒதுக்கிறதுக்காக போய் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு கை உடஞ்சி கால் உடஞ்சி அவன் லங்ஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து அழுதான் ராத்திரி 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அழுதான். என்கிட்டையும் சொன்னான், நான் சொன்னேன் நான் உனக்கு ப்ரே பண்ணுறேன், கண்டிப்பாக ஆண்டவர் அவனை காப்பாற்றிடுவார் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை இயேசு என்கிட்ட எனக்கு ரொம்ப வேதனை கொடுக்குறாரு, நான் நம்பலை இயேசு அப்படின்னா. அவளை சொல்லி சொல்லி நான் அவனை அன்னாட நான் சொல்கிறேன், நீ நம்பலைனாலும் நான் ப்ரே பண்ணுறேன் உன் மகனுக்காக, நான் ப்ரே பண்ணுறேன், கண்டிப்பாக என் ப்ரேயர் ஆண்டவர் கேட்பார், கூட இருக்கிறவங்க எல்லார் ப்ரேயரும் நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு ரொம்ப அப்படின்னு சொல்லி சொல்லி திடீர்னு இப்போ நேற்று ஃபோன் பண்ணி, ப்ரேஸ் த லார்ட்க்கா, ஆண்டவர் நல்லவர், என் மகனை காப்பாற்றிட்டாரு, நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து என்னை நேசிச்சிருக்காரு, அதனால தான் என் பிள்ளையை காப்பாற்றினாருன்னு சொன்னான். நான் சொன்னேன், இது மூலியமாக ஆண்டவர் பெரிய பாதிப்புலேருந்து உன் மகனை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ப்ரேஸ் த லார்ட். எல்லாரும் ப்ரேஸ் த லார்ட் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அருமையான சகோதரி தாயோடு கர்த்தர் பேசினபடியினாலே, இந்த சாட்சியை கொடுத்தபடியினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பாதத்தில் வருகிறவர்கள் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள். என் கூட சேர்ந்து ஒரே ஸ்டன்ஸாவில் ஒரு பாடு, அதன் பின்பு இன்னொரு பாகம், அப்புறம் நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே என்று இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடுங்க. பிரைஸ் த லார்ட். என் கூட சேர்ந்து இந்த பாடலை கைகளை தட்டி கொள்ள, கொஞ்ச நேரம் பைபிள்லாம் அப்படி வச்சுட்டு ஒரு மனமகிழ்ச்சியோடு பாடுங்க. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு கிருபையை கட்டளிடுவாராக. கைகளை தட்டி என் கூட சேர்ந்து பாடுங்க. நான் போற்றி பாடுவேன் இயேசு ராஜாவே, தூதிக்கு பாத்திரரே, தூதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, நான் போற்றி பாடுவேன். மனசாரம் பாடுங்க, கவலையெல்லாம் விட்டுடுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் வாயில அறிக்கை செய்யுங்க, எல்லாத்தையும் உங்களுடைய பாதமணியில இறக்கி வச்சுட்டேன்னு சொல்லி இறக்கி வச்சு அவரை போட்டு பாடுங்க. ராஜா உமக்கு, ராஜா உமக்கு.
துதிக்கு பாத்திரரே, நீ துதிக்கு பாத்திரரே, உம்மை ஆராதனை செய்கிறே, உமக்கு ஆர். எல்லாரும் அப்படியே ஐயா சும்மா பாட்டுன்னு நினைச்சு பாடுனா அது பாட்டா இருக்கும், ஆனா இது ஆண்டவருக்கு ஆராதனை நினைச்சு பாடுனா அது ஆண்டவருக்கு நீ கொடுக்கிற ஆராதனையா இருக்கா. ஆராதனை செய்கிறே, உமக்கு ஆராதனை செய்கிறே, ஒன் மோர் டைம், உம்மை ஆராதனை செய்கிறே, உமக்கு ஆராதனை செய்கிறே, நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே, நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே. நான் உம்மை புகழ்வே என் ஜீவனாலெல்லாம், மகிமைக்கு பாத்திரரே, நீர் மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் அப்படியே நான் உம்மை துதிப்பே என் ஜீவனாலெல்லாம், மகிமைக்கு பாத்திரரே, நீர் மகிமைக்கு பாத்திர. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதனை செய்கிறே, உமக்கு ஆராதனை செய்கிறே, உமை ஆராதனை செய்கிறே, உமக்கு ஆராதனை செய்கிறே, ஒன் மோர் டைம், உமை ஆராதனை செய்கிறே, உமக்கு ஆராதனை செய்கிறே, உமை ஆராதனை செய்கிறே. ஹல்லேலூயா. நம் மூலமாய் தேவனுக்கு ஆலயத்திலே ஆராதனை செய்கிறே, உமக்கு ஆராதனை, ஒன் மோர் டைம், உமக்கு ஆராதனை செய்கிறே, உமக்கு ஆராதனை செய்கிறே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வெரி குட். இப்போது என் கூட எல்லாரும் ஒரு வேத பாகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கத்தர் பெரியவர், எனக்கு என் மனசுல கத்தர் இதை கொடுத்தபடியினாலே இந்த வேத பாகத்திலே நான் ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு சொன்ன பின்பு நாம் யாவரும் ஜெபிக்க போறோம். மத்தேயு 5 மத்தேயுஸ் காஸ்பல் சாப்டர் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். 5 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 21 வசனத்தில் இருந்து 26 வசனம் வரையிலும் அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். இயேசு பேசின ஒரு தெய்வ வார்த்தை இது. நம்ம இன்றைக்கி கேட்ட பிரசங்கத்திற்கு அடிப்படையில் வருகிற இயேசுடைய பொன் வார்த்தைகள். நான் வைத்திருக்கிற என்னுடைய வேதம் இயேசு பேசின ஒவ்வொரு ஒரு வார்த்தையும் சிகப்பு எழுத்தில் கொடுக்குது. அப்போ இந்த வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு தெரியும் இது இயேசுவுடைய வார்த்தை. ஒரு பிரைஸ் தள்ளாட் சொல்லுங்க. அப்போ இயேசு இந்த வார்த்தைகளை எழுதினார். இயேசு பேசின வார்த்தைகள்லாம் என்னதான் இருக்குனுங்க? பொன் வார்த்தைகளாக இருக்கணும். அல்லேலூயா. நம்மோடு பேசுகிற வார்த்தையாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு இரவு கத்தர் உன்னோடு கூட பேசுவார். ஆகே என் கூட கவனியுங்க. 21 வசனத்திலிருந்து 26 வரைக்கும் வாசியுங்கள். நாம் சீக்கிரமாய் அந்த வார்த்தையை கேட்டு கத்தரையை மகிமைப்படுத்த வாசிங்க. சீக்கிரமா பார்க்கலாம். குலை செய்யாதிருப்பாயாக என்பதும், குலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனே நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன், நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் நல்லா கவனிங்க. இயேசு கொலை அப்படின்னு பேசிட்டு அவர் சொல்லுகிறார். ஆகையால் இப்போது நீங்க வாசிக்கணும். 23 வசனம் துவங்கி நீங்க அந்த வார்த்தையை கேட்கணும். நீங்கள் ஆண்டவருக்கென்று ஒரு பழியை கொண்டு வரீங்களா, ஒரு காணிக்கையா? வாசிங்கள் பார்க்கலாம்.
ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நீ நினைவு கூர்ந்தாய் ஆகில் நீ நினைவு கூர்ந்தாய் ஆகில் அங்கேதானே அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்து விட்டு நீ போய் முன்பே உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து பின்பு வந்து நீ உன் காணிக்கையை செலுத்து வாசியுங்கள் எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்பு கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும் பொழுது சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொல்லுவோமா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை ஆண்டவர் இயேசு அருமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார் நீ தேவனுக்கென்று ஒரு பலியை கொண்டு வந்திருக்கிறியா நீ காணிக்க கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிறியா உனக்கு திடீர்னு உன் சகோதரன் மேலே உனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி உனக்கு யோசனை வருதான் உன் காணிக்கை அங்கேயே வைத்து விட்டு ஹல்லேலூயா அப்படின்னா நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு கொண்டு வந்தது ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு அங்கேயே வை ஹல்லேலூயா அந்த காணிக்கை ஆண்டவருக்கு தான் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அவர் சொல்லல உன் காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ புறப்பட்டு பசம போ உன் காணிக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்ல ஆனால் அவர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற உன் காணிக்கை அங்கே வைத்துடு ஹல்லேலூயா உன் காணிக்கை அங்கேயே வைத்துட்டு நீ என்ன செய் நீ போய் உன் சகோதரன் கூட உபரவாதம் ஆயிட்டு நீ திரும்பி வந்து எனக்கு அந்த காணிக்கை கொடுத்தால் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர் இந்த இரவு வேளையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக இது எல்லாவற்றையும் என்னத்தை காட்டுதுன்னா அன்பை காட்டுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பாக இருக்குன்னு கர்த்தருடைய பிள்ளைகள் பகைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க ஹல்லேலூயா மார்க் எழுதின சுவிசேஷத்தை சீக்கிரமாக எடுங்கள் 7 எடுங்க அதில் 21 வசனத்தில் ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் அங்கே நமக்கு சொல்லுகிறார் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நம்முடைய இருதயம் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார் இது எல்லாத்துக்கும் காரணம் பகைக்கு காரணம் வெறுப்புக்கு காரணம் ஹல்லேலூயா கசப்புக்கு காரணம் எல்லாம் நம்முடைய இருதயம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்தை கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா நாம் கொண்டு வந்திருக்கிறோம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தரும் எப்படி தெரியுமா அவர் நம் இருதயத்தில் நம்மோடு கூட பேசும் ஒரு தேவன் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள் கர்த்தருக்கு மகிமை தேவன் உங்களை ஆசீர்வதிங்க பார்க்கலாம் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7:21 வசனத்தை எனக்கு வாசிங்க பார்க்கலாம் பொல்லாத மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரம் வேசிதனங்களும் குலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசையும் துஷ்டதனமும் கபடம் காமவிகாரமும் வன்கண்ணம் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் ஹல்லேலூயா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் இந்த இருதயத்தில் இருந்து தான் வரும் ஸோ அதனால் தேவனை எல்லாரும் இன்றைக்கு இரவு வேளையில் மகிமைப்படுத்துவான் கர்த்தர் இந்த இருதயத்தை தான் அவர் இன்றைக்கி ராத்திரி அவருக்கு இடத்துல கொடுக்க சொல்லுகிறார் இந்த இருதயத்தை கழுவ அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த இருதயத்தை சுத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் இந்த தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது அவனுக்கு வேறு ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தாராம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர் இந்த வேத வாக்கியம் இப்போ வாசிக்க கேட்டோம்ல மத்தேயு 5 வசனம் 21-26 வரைக்கும் வாசிக்க கேட்டீங்க இல்லையா அந்த வேத வாக்கியம் எப்போ எழுதப்பட்டதுன்னா நீங்கள் 5 ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேத வசனம் மலை பிரசங்கத்தின் ஒரு பாகம் இயேசு மலை பிரசங்கத்திலே பேசின ஒரு வேத பாகம் இந்த வேத பாகம் நம்ம பார்க்குறோம் மலை பிரசங்கத்தில் தான் ஆண்டவர் இயேசு இந்த
பாக்கியவான் என்ற சங்கீதத்தை வசனத்தை பேசின மூன்றாவது வசனம் துவங்கி பார்த்தீங்கன்னா, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுகந்தரிப்பார்கள். இப்படி இயேசு பேசினார். பிரைஸ் த லார்ட். சொல்லுங்க, இந்த மலை பிரசங்கத்தில் பேசின ஒரு பிரசங்கம்னா இந்த தேவ வார்த்தை. அவர் சொல்றார், நீ சகோதரனுடைய உபரவாதம் பண்ணு. அவர் சொல்றார், உன் இருதயத்தை சுத்தம் பண்ணு. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடைசியா ஒரே ஒரு வசனம் கொடுத்து நான் உங்க கூட சீக்கிரமா ஜெபம் பண்ண போறேன். மத்தேயோ 7 அதிகாரத்துக்கு போய் அதுல 12 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? Look at Matthew chapter 7 and verse 12. It says, whatever you want men to do to you, do also to them, for this is the law and the prophets. நல்லா கவனிங்க. மத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அவர்களுக்கு நீங்களும் செய்யுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. பிரைஸ் த லார்ட். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்யணும்னு நீங்க விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. அதனால பிரியமான தேவ பிள்ளைகளை, வாங்க நம்ம ஆண்டவருக்கு நாம மகிமைக்கென்று நல்லதை செய்வோம். அல்லேலூயா. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்பாய். இல்ல அப்ப நல்லதை விதைப்போம், உன் வாழ்க்கையில நீ நல்லதை அறுப்பாய். சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கும் தீங்கு செய்யாதே, யாருக்கும் நீ தப்பு செய்யாதே. இத கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ செய்யாதே, தப்பு செய்யாதே. அல்லேலூயா. நீ கர்த்தரை மகிமைப்படுத்த அப்போது கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நல்லதை செய்வார். எல்லாரும் எழுந்திருச்சு நிக்க போறோம். அந்த வசனத்தை திரும்பி வாசியுங்கள். என கர்த்தர் இந்த வார்த்தையில பேசும்படிக்கு அவர் விரும்புகிறார். மத்தேயு 7:12 நான் முதல்ல வாசிக்கிறேன், அப்புறம் நீங்க தமிழ்லயும் வாசிங்க. Therefore, whatever you want men to do to you, do also to them, for this is the law and the prophets. வாசிங்க சீக்கிரமா. மாமா, கர்த்தர் பெரியவர். ஆகையால் மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை நீங்க விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அவைகளை நீங்களும் அவர்கள் இடத்திலே செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும். போதும் மாமா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லதை செய்வார். எல்லார் தலையில கை வைத்து, ஆண்டவரே உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது. சொல்லுங்க, உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது. சொல்லுவோமா? பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து அப்படியே பைபிள்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன பாடல், கர்த்தர் ஏவனபடி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் விரும்புகிறது ஆவியானவர் வரும்போது கட்டுகள் உடையும். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். கட்டுகள் உடையும். அல்லேலூயா. பாட போறோம் ஒரு பாடல். ஆமேன். என் கூட சேர்ந்து இந்த பாடலே பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. சரி, பாடுங்க இந்த பாடல். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பாடல் பாடி. என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். பிரைஸ். வலது கை எப்படி உயர்த்துங்க. Thank you, Lord. The pardon, pardon. கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறதால் ஒரே குறையேனில்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறதால் ஒரு குறையேனில்லையே. எல்லாரும் அப்படியே. கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. உள்ளுள்ள இடங்களில் மேய் தேடு
ஆத்மாவே தினம் தேற்றிடுவார், நீதியின் பாதையில் நடத்திடுவார். செல்லும் வழியே செவ்வையாகி நான் முன் செல்ல உதவிடுவார். சொர்ந்திடாமல் பலன் கொடுத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். செல்லும் வழியே அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி கொண்டு நீ பாடலன்னு நினைச்சு நீ பாடலன்னா இது பாடலா இருக்கும். தேவன் அசைவாடுகிறார். நான் ஆண்டவரை ஆராதனை செய்கிற ஒரு நேரம் என்று எண்ணி நீ ஆண்டவரை ஆராதனை செய்கிறாய் என்று கவலை இல்லாம யார் எப்படி பாடுறாங்க எனக்கு தெரியாது, நான் உண்மையோடு உத்தமத்தோடு பாடுகிறேன் என்று பாடுங்க. சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது எல்லாரும் கைகளை அப்படியே மேல உயர்த்திக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அவருடைய ஆவியின் வல்லமையை கட்டளையிடுவதாக, எல்லா விதமான மந்திர ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்கு எப்போதே செய்வாராக. எல்லாரும் கரங்களை மட்டும் உயர்த்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்க சரீரத்தை சிகிச்சை செய்வாராக. எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள், உங்க சரீரத்தில் அற்புதம் நடக்க, உங்க எலும்புகள் கூட, உங்களுடைய பலவீனங்கள் மாற, உங்களுடைய இருள் விலக, உங்களுடைய கட்டுகள் நிர்மலமாக. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆனால் நீங்கள் இப்போது என்ன செய்யுங்கன்னா, இந்த கைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவரே ஆவியானவரே ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கூட ஜெப பண்ணுங்க. ஆவியானவரே ராஜாவே 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 அப்படியே கத்தரை உயர்த்துங்க. அவர் கண்ணீர் சிந்துங்க. அங்க இங்கெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கண்ணீர் சிந்துங்க. ஆனந்த கண்ணீர் சிந்துங்க. ஒவ்வொரு வேலையே குறைகளை எண்ணெய் கண்ணீர் சிந்துங்க. ஆவியானவரே எல்லாரும் கூப்பிடுங்க. ராஜாவே ஒரு அற்புதம் உனக்கு நடப்பதாக, ஒரு ஆரோக்கியம் உன் சரீரத்தில் உண்டாவதாக, உன் கண்கள் திறக்கப்படுவதாக, தேவன் உன் உன்னுடைய பலவீனத்தை மாற்றிப்படுவாராக. கால்களில் பலவீனம் இருக்கிறவர்கள் இப்போதே கால்கள் பலன் அடைவதாக. ஆவியானவரே ஆவியானவரே எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை அந்நிய பாஷையில் ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே ஆவியானவரே கத்த
கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர், கர்த்தர் பலவீனத்தை மாற்றுகிறவர், கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுகிறவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உன் சரீரத்தில் ஊற்ற தண்ணீர் இப்போதே பொங்கி வள பண்ணுகிறவர். ஏதோ ஒரு இருள் விலக கர்த்தர் இப்போதே உனக்கு அற்புதம் செய்வாராக. உன் மேல ஒரு பலன் வருவதாக, உன் மேல ஒரு சுகம் வருவதாக. நீ கர்த்தர் பெரியவர் என்று சொல்லு. ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் பெரியவர் என்று உயர்த்தி, ஆண்டவரே நீர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, பெரியவர். அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்திலே யாராவது உனக்கு விரோதமா ஏதோ கோபத்திலே சாபம் விட்டிருந்தா அந்த காபம் சாபம் பலிக்காது. இயேசு என்ற நாமத்திலே கைகளை உயர்த்தி கொண்டு ஆமீன் ஆமீன் சொல்லுங்க. பலன் வரட்டும், பலன் வரட்டும், ஒரு நம்பிக்கை வரட்டும், ஒரு பலன் வரட்டும். பெற்றுக்கொள், இப்போதே பலன் பெற்றுக்கொள், இப்போதே வல்லமைய பெற்றுக்கொள், தேவ பொறுப்பு கிருபைய பெற்றுக்கொள். கர்த்தருடைய கரம் உன்னை ஆட்கொள்ளட்டும், அவர் ரத்தம் உன்னை மூடி கொள்ளட்டும். சில சமயத்துல பொறாமையினால அவங்க ஒன்னிடத்திலே அவர்கள் சாபங்களை விட்டிருப்பார்கள். அந்த சாபம் இனி பலிக்காது இயேசு என்ற நாமத்தில். அல்லேலூயா. உன் கையை மட்டும் உயர்த்தி கொண்டு ஆண்டவரே சோத்திரம் என்று துதி, ஆண்டவரை விசுவாசமா ஜெபம் பண்ணு. உன் ஜெபம் உன்னை ரட்சிக்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்க. ஆண்டவர் பலன் உன் மேல வர்றோம். இப்போதே ஜெபம் பண்ணு. நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே ஒரு வீரம் வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு ஜெபாவி வரும், ஒரு தேவ சேனை புறப்படும். உனக்குள்ளார இருந்து ஒரு ஆவி, ஒரு வைராக்கியம் பெறப்படும். அந்த வைராக்கியத்தை ஜெபம் பண்ணு. எனக்கு விரோதமா வருகிற ஆயுதங்கள் சொல்லுங்க, எனக்கு விரோதமா வருகிற ஆயுதங்கள் வாய்க்காதே சொல்லுங்க, வாய்க்காதே சொல்லுங்க, வாய்க்காதே. அல்லேலூயா. சாத்தான் ஒரு வழியாய் வருவான், ஏழு வழியாய் அவன் ஓடி போவான். அவன் தோத்து போனவர். நான் கர்த்தருடைய பிள்ளை, என் குடும்பம் கர்த்தருடைய குடும்பம், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் வேலி அடைக்கப்பட்டோம். யார் இங்கே ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறது? நீங்க உங்க பிள்ளைகளை எண்ணி எண்ணி கவலைப்பட்டு கவலைப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன் எண்ணங்கள் நீ குறுகி போயிருக்கிறார், நீ குறைந்து நிற்கிறாய், நீ நிறைவில்லாமல் நிற்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை என்னிடத்திலே ஒப்புக்கொடு, நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன், நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன். நீ என்னிடத்திலே ஒப்புக்கொடு, நீ இறக்கி வை, அந்த பாதத்தை நான் சுமப்பேன். இயேசு என்ற நாமத்தில் உன் பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன், உன் பிள்ளைகளுக்கு நான் மனம் இறங்குவேன். நான் சேனைகளின் கர்த்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி நன்றி என்று சொல்லுங்க. நீ ஜெபம் பண்ற ஸ்டைலை மாற்று, நீ ஜெபம் பண்ற வகையை மாற்று. நீ வைராக்கியமாய் ஜெபம் பண்ணு, நீ வைராக்கியமாய் ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரியவர். அப்படியே மறுபடியும் இந்த பாடலை வேகமாய் பாடி நம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறதான் ஒரு குறை எனக்கு இல்லையே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறதான் நான் தாழ்ச்சி அடையேனே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவான், அமர்ந்த தண்ணீரை சேர்த்திடுவான். உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் சொல்கள், அமர்ந்த தண்ணீரை சேர்த்திடுவான். ஆத்மாவே தினம் தேட்டிடுவான், நிதியின் பாதையில் நடத்திடுவான். செல்லும் வழியை சபையாக்கே நான் முன் செல்ல உதவிடுவார். சொல்லிடாமல் பலன் கொடுத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். செல்லும் வழியை செவ்வையாக்கி எல்லாரா நான் முன் செல்ல உதவிடுவார். சொல்லிடாமல் பலன் கொடுத்து தாங்கிடுவார். தம் கரத்தினால் தாங்கிடுவார். நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே,
நாளெல்லாம் சொல்லுங்க நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே ஜீவன் உள்ள நாளெல்லாம் சொல்லுவோம் நன்மையும் தொடர்ந்திடுமே ஜீவன் உள்ள நாளெல்லாம் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் எப்படி தெரியுமா ஸ்தோத்திரம் சொல்லுன்னு ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் நீங்க ஸ்தோத்திரம் சொல்றதுலயே ஒரு அபிஷேகம் எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் சொல்லுங்க சின்ன பிள்ளை பெரியவருங்க எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம் 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 தேவனுக்கு மகிமை அவர் பெரியவர் உன் கைகள் கால்களை உதறி உன் பலவீனம் தூயிட்டு உன் பாவம் உன் துன்பம் உன் சூழ்நிலை எல்லாம் மாறுது எல்லாரும் கரங்களே கைகளே கைகளே கால்களை எல்லாம் உதறுங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார் நீங்க பலன் அடைந்தீங்க நீங்க சும்மா இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் என் கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்கள்